அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன் பணம் சேர தாந்திரிக ஆலோசனை இரண்டு நம்ம சேனலில் பணம் சேர்வதற்கு ஆயிரத்தி எட்டு ஆலோசனைகள் சொல்லலாம் என்று முடிவெடுத்துள்ளேன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன் சேனலை தொடர்ந்து பாருங்கள் பணம் சேர சகல செல்வங்கள் சேர குடும்பம் நல்லா இருக்க பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருக்க நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் அதனால் தொடர்ந்து பாருங்கள் இது தாந்திரிக ஆலோசனை ரெண்டு இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வருகின்ற பதினேழாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகின்றார் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறார் அதை முன்னிட்டு நமது அறக்கட்டளை சார்பாக பரிகார ஹோமம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த பரிகார ஹோமத்தில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் தேவையான பரிகார ரக்ஷை மற்றும் சனி பகவான் வசிய திலகம் மற்றும் சனி பகவான் வசிய பொடி பூஜையில் வச்சு தரப்போகிறேன் தேவைன்னா முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஹோம பிரசாதம் வேணால் அதுக்கு மட்டும் காணிக்கை செலுத்தி முன்பதிவு இருந்தாலும் செஞ்சுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மாதிரி பிள்ளைங்க நல்லபடியாக படிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பு தொடங்க போகிறேன் தை அம்மாவாசை முதல் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் பதினோரு நாளைக்கு அந்த பயிற்சி வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடக்கும் அந்த பயிற்சி வகுப்பில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் அற்புதமான சரஸ்வதி மந்திர சொல் வழங்கப்படும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்துக்கலாம் பணம் சேர தாந்திரிக ஆலோசனை இது என்ன ஆலோசனை அப்படின்னா லக்ஷ்மி தேவியினுடைய ஆலயம் உங்கள் வீட்டு பக்கத்தில் லக்ஷ்மி தேவியினுடைய ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து மகாலட்சுமி ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த ஆலயத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படி அந்த ஆலயத்துக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ஆலயத்தில் அம்மாவுக்கு சாற்றி வழிபாடு செய்த தாமரை மலரில் ஒரு மலர் கேட்டு வாங்கிட்டு வாங்க அப்படி வாங்கிட்டு வர தாமரை மலரை ஒரு பச்சை துணியில் சுற்றணும் அது வந்து பட்டு துணியாக இருக்கலாம் நார்மல் துணியாக இருக்கலாம் பச்சை நிற துணியில் சுற்றி அதை உங்கள் வீட்டில் பணம் வச்சுருக்க இடத்துல வச்சுருங்க ஒரு ரெண்டு நாள் இருந்தால் கூட போதும் அதன் பிறகு தாமரை மலர் நீங்கள் அப்புறப்படுத்தி தான் துணி எடுத்து உள்ளே வச்சிடலாம் இதை நீங்கள் கோவிலில் போய் வாங்கிட்டு வரீங்க பார்த்தீங்களா அது வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவி ஆலயம் சென்று அம்பாலை வழிபாடு செய்து அங்கே இருந்து நான் சொன்ன தாமரை மலரை வாங்கிட்டு வந்து அதை உங்கள் வீட்டில் பணம் சேர்கிற இடத்துல நான் சொன்ன மாதிரி வைக்கணும் இது செய்யும் பொழுது பண பணவசியம் ஏற்படும் மகாலட்சுமியினுடைய வசியம் ஏற்படும் பணப்பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தீரும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஆலோசனை சொல்ல போகிறேன் இந்த ஆலோசனையில் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து பயன் பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்